வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எங்க தான் பார்க்கீங்க, இவ்வளவு செலவு பண்றீங்க, எல்லாத்தையுமே போட்டு உடச்சு நான் பேச முடியாது, ஒரு பிரைவசி வேணும் இல்லையா? ரொம்ப 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 பக்கம் நியூஸ் ரிலேட்டடா தான் பண்ணணும் அப்படின்னா, நாங்க நிறைய விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம் எது பண்றோம் அப்படிங்கறத நாங்க ஃபுல்லா விலாக் தொடர்ந்து பண்ணலாம். அவங்களுக்கு வந்து அதுல விருப்பம் இருக்கு, அதனால அவங்க பண்றாங்க. எங்களுக்கு வந்து அதை பெருசாக விருப்பம் இல்லை, அதனால நாங்கள் பண்ணுறது இல்லை. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சமைச்சிட்டு தான் இருப்பீங்களா? கொஞ்சம் நகலாக தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓப்பனாக சொல்லணும் தான், ஏன்னா அது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறது இல்லை. அது ஏன்னா எங்களுக்கு முதல்ல நாங்கள் பண்ணாததுனால அது பண்ண முடியாது. ஆமாம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அது வந்து என்ன சொல்லிடலாமா? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமா குனிஞ்ச தலை நிமிரல, மொபைலே பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி என்ன தான் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இப்ப சமீபமா நிறைய க்வெஸ்சன்ஸ், ஒரே மாதிரி நிறைய கேள்விகள் வருது நம்ம சேனல்ல. நம்ம பதில் சொல்லாமலே இருக்கோம், அது கொஞ்சம் சீக்கிரம் பதில் சொல்லிட்டா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன். நம்ம சொன்னது வந்து அவங்களுக்கு சரியா ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். சில வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம், பட் சரியா ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு பக்காவா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, என்ன சொல்லிடலாமா? நானே யூகிச்சிருக்கேன், அதான் வீடு பத்தி. ஆமா, நீங்க எங்க தான்ப்பா இருக்கீங்க? ஒரே குழப்பமா இருக்கு. இது புது வீடா பழைய வீடா? சமையல் வீடியோ போட்டாலுமே அதுல வந்து நீங்க சமைக்கிறது வந்து பழைய வீடு மாதிரி தெரியுது. இன்னும் நீங்க புது வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. அது நியாயம்தான், பட் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்க இன்னும் புது வீட்டுக்கு போகல. ஆமா, பழைய வீட்டில் தான் இருக்கோம். அப்ப புது வீட்டில் நீங்க எப்படி சமைக்கிறீங்க? இப்போ நாங்க பேசுறது வந்து ஆனா புது வீடு. அதாவது பழைய வீட்டில் எங்களுக்கு சுத்தமா இடம் பத்தல. நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இடம் பத்தாததுனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த புது வீடும் எங்களுக்கு பக்கம்தான், ரெண்டு வீடுமே பக்கம் பக்கம்தான், ரொம்ப நியர்பை, ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்துடலாம். அப்போ அந்த மாதிரி பக்கமாக இருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு சில திங்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ எப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணுதோ அந்த டயத்தில் இங்கே வந்து இருந்துட்டு கொஞ்சம் சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போவோம். ஏன் அதுக்கு பாத்திரம் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன தான் வந்து பக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். அது போக பாத்திரம் எல்லாம் புதுசாக இருக்கே, பழைய பாத்திரத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய ரிப்பீட்டட் க்வெஸ்சனாக இருக்குது. பழைய பாத்திரத்தை நான் ஒன்றுமே பண்ணலை, பழைய பாத்திரம் எங்கள் பழைய வீட்டிலையே தான் இருக்குது, இது புது பாத்திரம் அப்புறம் நீங்கள் வாங்கினது வந்து வேஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் செலவு பண்ணலை. என் கல்யாணத்து போது வாங்கி கொடுத்த பாத்திரங்கள், நான் யூஸ் பண்ணாத எக்ஸஸ் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே பத்திரமா புதுசாகவே வச்சுருந்தேன். அது வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீடு இருக்கு இல்லையா அரியலூர், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அரியலூர்லேயும் பாத்திரம்னா அவ்வளோ பாத்திரம், ஏகப்பட்ட வீடு கொள்ளா பாத்திரம். அதனால் அதுலேருந்து எனக்கு தேவையான சில பாத்திரங்கள்லாம் ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்தும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சில பாத்திரங்கள் மட்டும்தான் புதுசாக வாங்கினது, மற்ற முக்காவாசி பாத்திரங்கள் எல்லாமே என்கிட்ட இருந்த பாத்திரம் தான். நான் வந்து செலவெல்லாம் நாங்கள் ஒன்றும் நிறையா பண்ணலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் ஸ்பேசியஸாக இருக்கிறதால கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி சில குடும்ப சூழல் காரணமாக எங்களுக்கு வந்து ஒரு வீடை வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அது ஒத்து வரல. ஆமாம், நீங்கள் ஆமாம் அவங்க சொல்கிற மாதிரி கேட்பீங்க, ஏன் ஒரு வீட்டை வாடகை விட்டு இந்த வீட்டில் இருக்கலாம்ல, நீங்கள் இடம் பத்தலாங்கிறீங்க, அப்போ அதை வந்து நீங்கள் காலி பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து இருந்துட்டு அங்கே வாடகைக்கு விடலாங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் எங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி சில காரணங்களால் இப்போதைக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால் வந்து நாங்கள் இப்போது அங்கேயும் இங்கேயுமா இருக்கோம், அதாவது அங்கே தான் இருக்கோம், இங்கே வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். சுத்தமாக எங்களுக்கு, ஏன்னா இப்போ குழந்தையும் வந்து பெருசாகிட்டா, அவளுக்கும் வந்து தனியாக ஒரு ரூம் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அங்கே வசதிப்படலை. ஸோ நாங்கள் வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்கோம். குடும்ப சூழல் காரணமாக ஒரு வீடை வந்து எங்களால்
கம்ப்ளீட்டா வாடகைக்கு விட முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். எல்லாத்தையுமே போட்டு உடச்சு நம்ம பேச முடியாது, ஒரு பிரைவசி வேணும் இல்லையா? அதனால இவ்வளவுதான் சொல்ல வேண்டிய விஷயம். சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமா வந்து ரொம்ப 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 பக்கம் அப்படிங்கறதால எங்களுக்கு இது ஒரு பெரிய பாடமா தெரியல, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஹோம் டூர் எப்போ போடுவீங்க, ஹோம் டூருக்காக வெயிட்டிங், ஃபுல் வீடு எப்போ தான் காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன் வந்துருந்தது. ஆக்சுவலாக அதுக்கு என்னன்னா, ஃபுல் வீடு அப்படிங்கிற கான்செப்ட், ஹோம் டூர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு பிடித்த உடன்பாடு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுங்களேன். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஆமாம், இது இப்படி இருந்திருக்கலாமே, அது பண்ணது வேஸ்ட்டு, இது பண்ணது வேஸ்ட்டு, அது ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்ணோட்டத்தை வந்து பகிர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கருத்துக்களை. அது வந்து ஏன் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்கணும், ஏன்னா நாங்கள் பண்ணது முழுக்க முழுக்கவே நம்மளுடைய விருப்பத்துக்கு, அதனால தான். அதனால எல்லா ஒரு வீட்டோட எல்லா பகுதியும் காமிச்சு எங்களுடைய பிரைவேசியை விட்டு கொடுக்கவும் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இன்னொரு கமெண்ட் வந்தது, இவங்க வந்து ஒன்று ஒன்றா காட்டுறாங்க, ஒன்று ஒன்றா காட்டி வந்து யூஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் அப்படி ஒன்று ஒன்றா காட்டல, என்ன ஒன்று ஒன்றா காட்டுற மாதிரி இருந்தால் இது வந்து எங்களோட லிவிங் ரூம் டூர் அப்படின்னு ஒன்று போட்டிருப்போம், பெட்ரூம் டூர்னு ஒன்று போட்டிருப்போம், இன்னொரு ரூம் டூர்னு ஒன்று போட்டிருப்போம். ஆக்சுவலி குக்கிங் சேனல் அப்படிங்கிறதால நம்ம வந்து அந்த கிச்சன் பற்றி காட்டுறோம், டைனிங் பற்றி காட்டுறோம், அது ஒரு விஷயம். அப்புறம் நம்ம ஹாலில் வந்து நாங்கள் அந்த சோஃபா பற்றி காட்டினது கூட, அதில் எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது அதில். நம்ம வீடியோக்குள்ள நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமோ, எக்ஸ்போஷர் இன்னைக்கு கிடைக்குதோ அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த உடன் சோஃபா வந்து டூர் வந்து போட்டிருந்தது. டூர் கூட கிடையாது, ஒரு புது விஷயம்னு சொல்லிட்டு அந்த நம்ம லிவிங் ஹாலில் காட்டியிருந்தது. அதே மாதிரி தான் டைனிங் ஹாலில் அந்த டைனிங் டேபிள், கிச்சன் ரிலேட்டட் தான், அதனால அதை காட்டணும். தென் அந்த மாடியில் வந்து செடிகள் பற்றி காட்ட வேண்டிய இது, அதில் எங்களுக்கு ஏற்பட்ட எகைன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதால தான் நாங்கள் அந்த ஒரு பால்கனி அப்படிங்கிறத வந்து ஷூட் பண்ணோம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வேறு எந்த விஷயமே நம்ம வந்து காட்டியிருக்க மாட்டோம். நிறைய ரூம்ஸு இந்த மற்ற ஏரியாக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து எண்ணியுமே காட்டினதில்லை. அதனால் நான் என்ன என்ன நினச்சிட்டாங்க, இவங்க ஒன்று ஒன்றாவே காட்டுறாங்க, ஒவ்வொரு ஏரியாவாக காட்டுறாங்க, ஸோ வியூஸுக்காக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு கமெண்ட் வந்து. So views related-ஆ வந்து எப்போதுமே எதுவுமே செய்யறது இல்ல. ஆமா, அப்படி views related-ஆ தான் பண்ணனும் அப்படினா நாங்க நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்கள், என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கறத நாங்க ஃபுல்லா vlog தொடர்ந்து பண்ணலாம். அதுல உடன்பாடு இல்ல எங்களுக்கு அப்படிங்கறதால தான் நாங்க அத பண்ணல. பேசிக்கா பாஷன், அதுக்கு தான் நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு என்டர்டெயின்மென்ட், எங்களுடைய ஒரு பாஷன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் இது பேசிக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதே. ஆமாம், நான் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல வந்து வெளியில் வந்து அதாவது அவங்க யாருங்கிறத மென்ஷன் பண்ணியே கேட்குறாங்க. பட் அது வந்து வேற ஒருத்தவங்க சக யூடியூபர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதால நம்ம அதை பண்ண முடியாது. அது அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கலாம், தோதாக இருக்கலாம், அவங்களோட பேஷனாக இருக்கலாம், நாங்கள் இப்போ எங்களோட பேஷன் சொல்கிற மாதிரி. அதனால் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதால நம்மளால் அது பண்ண முடியாது. அதாவது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அது தப்புன்னு சொல்ல வர முடியாது. அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம், அவங்களுக்கு வந்து அதுல விருப்பம் இருக்கு, அதனால அவங்க பண்றாங்க. எங்களுக்கு வந்து அது பெருசாக விருப்பம் இல்லை, அதனால நாங்கள் பண்ணுறது இல்லை. ஸோ இது சரி இது தப்பு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஆமாம், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேஷன். அதனால் நீங்கள் கேட்குறத வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கண்டிப்பாக கேட்க தான் செய்வீங்க. ஒரு பொது வழியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரதான் செய்யும், அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல கிடாமல் போட்டிருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து இதை சொல்கிறோம். நேரில் பார்க்குறப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ரொம்ப கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லி ஆகணும். நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ அவ்வளோ ஜென்யூனாக ரொம்ப நாங்கள் வந்து எந்த விஷயங்களை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்குமோ, வெளியில் சொன்னால் எங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குமோ, அதை பற்றிலாம் குவெஸ்சன் கேட்குறதே இல்லை. ரொம்ப சேனல் பற்றி மட்டும் பேசிட்டு ரொம்ப நிறைய பேர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட சமையல் வந்து பார்த்து நிறைய நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம், நிறைய டிப்ஸ் வந்து நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஹோம் டூர் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் ஹோம் டூர் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. பட் சில விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கூட ஷேர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் சில பேர் கேட்குறீங்க, அந்த வீடு கட்டுறப்ப உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு இப்போ டைம் வந்து பேக் டு பேக் அப்படியே ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதால எங்களால் பெருசாக பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த வீட்டை பற்றி, இந்த வீடு கட்டுறதுல உள்ள சிரமங்கள், அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம்,
பண்ணோம். அப்புறம் வீட்டுக்குள்ளே இன்னும் சில விஷயங்கள் நாங்கள் பண்ண சில விஷயங்கள்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோக்கள்லாம் வரும். தென் இந்த பண்டிகைகள் வந்துட்டுருக்கு, இப்போ நவராத்திரி வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதால எங்களால் அட்ட ஸ்டெச்சு வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வர முடியல. அதனால தான் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 10 டேஸாக வந்து இந்த வீட்டை பற்றி ஒரு வீடியோக்கள் எதுவுமே இருந்திருக்காது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம். ஹோம் டூரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் சொன்ன காரணங்கள் தான், வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கான ரீசன் ஒன்றும் கிடையாது. இந்த மணி பிளான் வச்சதுக்கு நல்லா வந்துச்சு நினைக்கிறேன். நீங்க அதை வந்து சும்மா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க, பக்கத்துல இப்படி கீழே வந்தா நான் வெட்டி விடணும் இல்லையா? ஆமா, தொடாதீங்க. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. அது இன்டோர் பிளான்ட் தான், செமி ஷேட் எப்படி வச்சாலும் நல்லா வளரும் அப்படினாங்க. ஆமா, சூப்பரா வந்திருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் சமைச்சிட்டே தான் இருப்பீங்களா? ஆமாங்க, இது பேசிக்கலா வந்து ஒரு சமையல் சேனல். நீங்கள் வந்து 24 hours ஒரு லைவாக ஒரு வீடியோ காமிச்சா நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறது நியாயம் இருக்குது. நாங்கள் சமைக்கும்போது மட்டும்தான் வீடியோ எடுத்து அதை உங்களுக்கு வந்து சேனலில் போடுறோம். ஸோ அதனால் சமைக்கிறது மூலம் தான் தெரியும். எல்லாத்த விட பேசிக்காக குக்கிங் சேனல் அப்படிங்கிறதுனால சமையல் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் எனக்கு ஞாபகம் வந்தது, நீங்கள் நான்வெஜ் சமைக்க மாட்டீங்களா? அது எல்லாருக்கும் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் பியூர் வெஜிடேரியன். புதுசாக பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு டக்குன்னு புரியாது இல்லையா? புரியாது. ஆமாம், நாங்கள் நான்வெஜ் சமைக்கிறது இல்லை, சாப்பிட்றது கிடையாது, பியூர் வெஜிடேரியன். அப்புறம் நம்ம அந்த ஒரு மணி நேர சமையல் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த டிப்ஸ் வந்து வித் டைம் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி என்ன சமைக்க நிறையா ஃபாலோ பண்ணுறோம், என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 hour சமையல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் 38. அதில் அதில் வந்து ஒரு க்வெஸ்சன் எனக்கு வந்து என்னென்னா, நம்ம நீ அதை அடிக்கடி சொல்லுவோம்ல, அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டே பண்ணுறதால கொஞ்சம் டைம் ஆகலாம், ஒரு 5-10 minutes கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏன் பேசாமலே பண்ணி பாருங்களேன், எப்படி 1 hour முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் நக்கலாக தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அதாவது நார்மலாக இப்போ அந்த சமையலை ஃபுல்லாக அனுபவித்து செய்யும்பொழுது அவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கடமையாக செய்யும்பொழுது வந்து அது ஒரு பேர்டனாக தான் இருக்கும். அதை பிடிச்சி சந்தோஷமாக நல்லா வெரைட்டியாக செய்கிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஸோ அது ஒரு இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்கும்பொழுது அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். மேபி சமைக்கிறது வந்து ஒரு ஒரு பேர்டனாக தோணலாம் அவங்களுக்கு, அதனால் அப்படி அவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னுடைய பதில் நான் இதுதான் சொல்லுவேன், அதை விரும்பி சந்தோஷமாக செய்யும்போது அது ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப ஜாலியாக எந்துவாக செய்யும்போது எவ்வளோ வேணாலும் செய்யலாம், சீக்கிரமாக செய்யலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ ஏகன் இப்போ நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து மகாபெரியவரோட ஃபோட்டோ எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது, அதனால் இப்போ நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டை வந்து டூர் மாதிரி காட்டுறோம் அப்படிங்கிறது கிடையாது. இது எனக்கு கிஃப்டாக வந்தது, அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது உட்காந்து பேசுகிறப்ப இது பக்கத்தில் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து க்வெஸ்சன் வரும், அதனால் சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, இப்போ இந்த பின்னாடி வந்து இந்த டேபிள் லேம்ப் இருக்குல்ல, இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் நம்ம. இது வந்து ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது நாங்கள் லோக்கலில் வந்து இங்கே உள்ள பெரிய கடைகளில் அதாவது 3.5 வரைக்கும் வந்தது. பட் நாங்கள் ஆன்லைனில் ரொம்ப சர்ச் பண்ணி பார்க்குறப்ப இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த அதுதான் வந்து 50% கூட கிடையாது, 1010 என்னமோ தான் ஒரு விலை. ஆமாம், அதனால தான் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த ஏரியாவில் உட்கார்றப்போ கொஞ்சம் இந்த இந்த இடம் வந்து ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வந்து மேலே உள்ளது வந்து கிளாத்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். ஷாப்பிங் பிளாக்ஸ்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ போடுறது இல்லையா? கொஞ்சம் நிறையா ஷாப்பிங் கிளாக்ஸ்லாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஷாப்பிங்கே பெருசாக பண்ணுறது இல்லை, அப்புறம் ஏன் விளாக் போடுறது? ஆமாம், அதனால் சொல்லிக்கிற அளவுக்கு விளாக் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் ஷாப்பிங் இல்லை. ஆமாம், என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வாங்குவோம் அவ்வளோதான், அதுவும் நிறையாலாம் கிடையாது. அது வந்து விளாகாக காட்டுற அளவுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு மேட்டராக இருக்காது. அப்படியும் தாண்டி எப்பயாவது வாங்கும்பொழுது அது நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சில விஷயங்கள் வந்து ஈவினிங் விளாக்லாம் காட்டியிருப்போம். அதாவது வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி சாதாரண பொருள் தான் இருக்கும், கொஞ்சம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் தான் காட்டியிருப்போம். இல்லையா, மிகப்பெரிய பர்ச்சேஸ் விளாக் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து பண்ணுறது கஷ்டம், ஏன்னா எங்களுக்கு அது பழக்கமும் இல்லை. அப்போ உங்களுக்கு அதை ஓப்பனாக சொல்லணும் தான், ஏன்னா அது அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணுறது இல்லை. அது ஏன்னா எங்களுக்கு முதல்ல நாங்கள் பண்ணாததுனால அது பண்ண முடியாது. ஆமாம், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அது வந்து அதான் ஒன்று, வெளியில் போய் பெருசாக வீடியோ எடுக்கிறதுமே வந்து ரொம்ப பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு ரொம்ப
அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அது ஒரு காரணம். அதுபோக வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், நிறைய பேர் வந்து இந்த நீங்கள் இன்வெஸ்டர் கேஸில் வந்து எந்த மாதிரி படி போட்டிருக்கீங்க, அதாவது படி மேலே வந்து கிரானைட்டே போட்டிருக்கீங்களா இல்லை டைல்ஸ் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே உட்காடுறப்ப ஞாபகம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து டைல்ஸ், இது வந்து அந்த ஒரு மாதிரி வழுக்காத டைல்ஸ் தான் இங்கே ஒட்டியிருக்கோம். ஆக்சுவலி இதுதான் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட், நாங்கள் கிரானைட் தான் பிளான் பண்ணோம், ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆமாம், ஃபீல் ஆச்சு. இல்லை நான் ஒரு தடவை விழுந்தேன் கீழே. ஆமாம், எங்கன்னா கிரானைட் போட்டிருந்த ஏர்போர்ட்டில் வேகமாக நடக்கும்போது விழுந்து ரெண்டு முழங்கால்லையும் அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் சென்னையில். அதனால் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு நார்மலான காஸ்ட் உள்ள ஒரு டைல்ஸ் தான், பட் சூப்பராக இருக்குது. இந்த இங்கே வர்றவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து கேட்குறது வந்து இது பரவாயில்ல, வழுக்காமல் இருக்குது, சூப்பராக நல்லா வந்து உங்களுக்கு சுத்தமாக அந்த இதே இருக்காது, வரவழப்பே இருக்காது, வரவழப்பே இருக்காது. அதில் இந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் இது வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு டைல்ஸ், பியூர் டைல்ஸு, அழகாக கட் பண்ணி ஒட்டியிருக்கு. பேசிகிட்டு இருந்ததில் டைம் ஆனால் தெரியல, டின்னர் டைம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ டைனிங் டேபிள் வந்தாச்சு, டைனிங் ஹாலுக்கு. என்ன டின்னரு? டின்னர் இன்னைக்கு மில்லட் நூடுல்ஸ், ஸோ சிம்பிளாக, வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி வந்து, நீங்கள் மாடுலர் கிச்சனை இப்போ யூஸ் பண்ணுறீங்க, நான் மாடுலர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்கீங்க, இது ரெண்டுக்கும் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், அது என்ன விஷயங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது சூப்பரான விஷயமா தான் எனக்கும் பட்டுது. உனக்கு நீங்கள் சொல்கிறது விஷயம் கரெக்டு தான், அது வந்து குட்டியாக முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஓகே, இந்த இந்த வீடியோலாம் டக்குன்னு ஒரு பதிலில் சொல்ல முடியாது, அது செப்பரேட்டாக வந்து டீட்டெயிலாக சொல்லணும். ஆமாம், டீட்டெயிலாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். அதை பற்றி கூடிய விரைவில் வந்து மாடுலர் நான் மாடுலர் பற்றி கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு வீடியோவே பண்ணுறோம், எங்களுடைய கருத்துப்படி, எங்களுடைய கண்ணோட்டத்தின்படி. ஓகே, எப்படி சமையல் ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். பட்டர்ஃப்ளை மிக்ஸி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, நீங்கள் புதுசாக வாங்கினீங்களே, அது வந்து லோ காஸ்ட்டு, காஸ்ட்டுக்குரியது தான், காசுக்கேற்ற தோசை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சூப்பராக இருக்குது, நல்லா அரைக்குது, எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் வந்து ஜூஸர் ஜாரை தவிர எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, பெருசு மீடியம் சின்னது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஆமாம், அப்புறம் லாஸ்ட் டைம் போட்டப்போ அந்த ஒரு வீடியோவில் சமீபத்தில் ஒரு வீடியோவில் வந்து இந்த சின்ன கிரைண்டர் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன், மனம் வரைஞ்சப்ப. அதனால் வந்து உங்கள் கிரைண்டர் இதான் உங்கள் கிரைண்டரா அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ரெண்டு கிரைண்டர் இருக்குது, இது வந்து சின்னது மினி கிரைண்டர். இது மினி கிரைண்டரை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், அது கீழே வந்து சேனல் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஸோ அது வந்து ரெண்டு கிரைண்டர் இருக்குது, இது வந்து சின்ன கிரைண்டர், குட்டி, ரொம்ப குட்டி கிரைண்டர், குட்டி கிரைண்டர். ஸோ காய்கறி எல்லாமே நறுக்கியாச்சு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து நான் ஒரு வானலியில் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். என்ன ரெசிபி என்ன இல்லை, அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பக்கத்தில் வந்து இப்படி வந்தோம்னா அவங்க ரெசிபி சொல்கிற மாதிரியே வானிலையை வச்சு அது கேமரா ஃபோக்கஸ் பண்ணால் ஒன்றே ரெசிபி சொல்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ டின்னர் ரெடி பண்ணுறாங்க, அவ்வளோதான் டின்னர் என்னங்கிறது சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலி இந்த இடத்துல ஒன்று காட்ட வேண்டியது இருந்தாங்க, லாஸ்ட் டைம் வந்து அந்த செடிகள் காட்டினப்போ அது காட்டலை, கிச்சனில் வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி செடி இருக்கு பாருங்க. ஆமாம், இது வந்து டெசர்ட் பிளான்ட்டுன்னு சொன்னாங்க, இன்டோர் பிளான்ட் தான் டோட்டலாக. தண்ணி வந்து வாரத்துக்கு 5 ml ஊற்றினா போதும், வாரத்துக்குல ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் 5 ml ஊற்றணும். ஆக்சுவலி வளர்ந்துருச்சு இது. ஆமாம், இலையில புதுசாக ஒரு 4-5 இலை விட்டுருக்கு. ஆமாம், இது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு க்யூட்டாக சூப்பராக இருக்குது, ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான், அதனால தான் வாங்கணும். ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இதுவே வாங்க மாட்டோம். அதாவது இவர் கூட கொஞ்சம் யோசிப்பார் வாங்கலான்னு சொல்லிட்டு, நான் சுத்தம் தடா போட்டுருவேன். அப்புறம் நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த கடையில் வாங்குற நெய் வெண்ணெய் அது வந்து யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு கடையில் வாங்கினா நெய் வந்து ஒரு வேறு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் அம்மா வீட்லேயும் சரி, எங்கள் அத்தை வீட்லேயும் சரி, எப்போதுமே வந்து இந்த வெண்ணெயை நாங்கள் காய்ச்சிப்போம், எங்கள் சைடு எல்லா வீட்லேயுமே நாங்கள் வெண்ணெயை காய்ச்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எனக்கு வந்து கடை பிடிக்கல, அதனால நாங்கள் வந்து வீட்டிலேயே காய்ச்சி பயன்படுத்திக்கிறோம். ஸோ எல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுலேயும் இந்த மசாலா எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிடும், இப்போ இதில் வந்து நம்ம அந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அது ஆமாம். நீங்கள் வந்து மசாலா அந்த பொடிகள்லாம் சொல்கிறப்ப நீங்க வந்தது நிறைய பேர் வந்து சாம்பார் பொடி போடுங்க, ரசப்பொடி போடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆரம்ப காலங்களே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாச்சு. நிறைய பொடிகள், பொடி வகைகள் அப்படின்னு தனி பொடிகள் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொடிகளும் இருக்கும். இன்ஸ்டன்ட் பொடிகள் கூட இருக்கு இல்லையா, புளியோதரை பொடி, இட்லி பொடி, அடை மிக்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை சாம்பார் பொடி, இட்லி மிளகாய் பொடி அதெல்லாம் திருப்பி ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது பார்க்கலாம். வாசனை கவனமாக அடிக்குது. ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ள இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு அப்போ வந்து அவங்க கேட்குறப்ப ஒரு 10-15 நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு மாதிரி நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இந்த ஒரு குண்டும் குழியுமா உள்ள ரோட்டில் கோயம்புத்தூரில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு எப்படி நீங்கள் இவ்வளோ எந்தவா வீடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது கொஞ்சம் நமக்கு ரோடு அப்படி மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே காண்டிடுவோம் நாங்கள். ரொம்ப ஓரளவுக்கு நம்ம போய் சேர்றத டயத்தை விட ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னா ஒரு 3/4 to 50 நிமிஷத்துக்கு முன்னாடி காண்டிடுவோம். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பேசிட்டே போக முடியும். இன்னொன்று வந்து நம்மளுடைய மைண்டை கொஞ்சம் டயர்டாகிற மாதிரியான சில விஷயங்களை வந்து நாங்கள் ரொம்ப பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப டீப்பாக மொபைல் நிறைய நேரம் பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது இல்லை. அப்புறம் வந்து நல்லா உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சு அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம கொஞ்சம் தானே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிப்போம். மோர் ஓவர் இப்போ நானும் 40+ தான். அப்போ எனக்கு வந்து தேவையான சில ஃபுட்டு கொஞ்சம் சத்து கொடுக்குற மாதிரி, ஹீமோக்ளோபின் குறையாத பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து எப்போதும் பிரிஸ்காக இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஜாலியான உரையாடல்களே வந்து உங்களுக்கு அந்த சாயங்கால நேரத்தில் நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸாக வர்றப்போ, டயர்டாக வர்றப்போ வந்து அந்த ஒரு ஒரு ஜாலியான ஒரு உரையாடலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எத்துவை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது நம்ம ஸ்கூலில் நடந்த விஷயங்கள், காலேஜில் நடந்த விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், இவங்களாம் இப்போ எப்படி இருப்பாங்க, எங்கே இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சம்மந்தமில்லாத பட் அந்த மாதிரி பேசி பாருங்கள். ஒரு மாதிரி நல்ல ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக கலகலன்னு ஆகிடும். பழைய பாட்டு நம்ம கேட்ட விஷயங்கள் அந்த மாதிரி நாங்கள் நிறையா வந்து நான் வந்து சில காமெடிகள், சத்யராஜ் கவுண்டமணி காமெடி, இளையராஜா பாட்டு, அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயில் படித்தப்போ அந்த காலத்தில் ஸ்ரீரங்கம் பக்கம் சுற்றுனது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த விஷயங்கள், கமெண்ட் அடிச்சது அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோம். அந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் இது ஒரு ருட்டீனாகவே வச்சுருக்கணும். அப்படி பண்ணுறப்ப வந்து அந்த உடல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக போய் அடுத்து வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அதோட ரகசியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டின்னரோட இப்போ முடிச்சிடலாம். இந்த செஷனில் வந்து உங்களுக்கு சில விஷயங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம். கவர் ஆகாத சில விஷயங்கள், இன்னும் கேட்கக்கூடிய சில விஷயங்களை இன்னொரு ஹலோ அதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். அண்டில் தென், பாய், தேங்க்யூ.